வணக்கம் நண்பர்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. அதாவது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கொல்கத்தா 2022 ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்க்கான ஜிஎல் டீம் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். நம்ம ஜிஎல் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லான்ட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்க்கானங்க பார்த்திங்கன்னா 28 crores ஒரு கான்டெஸ்ட் விட்ருக்காங்க, அண்ட் தென் 6 crores கொடுத்துருவாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், எப்படின்னாச்சும் இந்த மேட்ச்சில் விளையாண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் அடிச்சிடணும் ஐபிஎல் மாட்டோ ஒரு லீக்ஸில் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓடும், நல்லாவே தெரியும். இது யார் பார்த்தாலும் அப்படி தான் தோணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஒன் டீம் போடுறேன், என்னால் வந்து வின் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேஸ்ட்டான ஒரு விஷயம். காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நீங்கள் ஜிஎல் ப்ளே பண்ணுறீங்க, நானாக இருக்கட்டும் அல்லது நீங்களாகவே இருக்கட்டும், ஜிஎல் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அமௌண்ட் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிஎல் பயப்படாமல் ப்ளே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்ஸும் 20 டீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 20 டீம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் விட்ருக்காங்க, டிஸ்கவுண்ட்டில் 24 49 கான்டெஸ்ட் 24. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்னால அப்படி விட்டுருக்கலாம். அனதர் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணாமல் இருக்கனால கூட விட்டுருக்கலாம், அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், ட்ரீம் 11 நீங்கள் கிராண்ட் லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டம் பார்த்தோன்னே உங்களுக்கு ப்ளே பண்ணணும்னு தோணும். ஜஸ்ட் ஒன் டீம்லாம் போட்டு பார்த்திங்கன்னா தயவுசெய்து ப்ளேவே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது, நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள், அப்போனா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க கைஸ், கம்மியாக வச்சுக்கிட்டு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிஎல் ப்ளே பண்ணுறோம், ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 டீம்ஸ் ஒரு மெம்பர்ஸ் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரே மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஐடி வச்சுருக்கேன் என்னோடய ஐடி, இது இல்லாமல் இன்னும் 2-3 ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ் நம்பரில் நான் ஒரு ஐடி வச்சுருப்பேன், அனதர் இன்னொரு ஐடி வச்சுருப்பேன். அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மணி அதிகமாக வச்சுருக்கவங்க டிஃப்ரெண்ட் ஐடியிலேருந்து பார்த்திங்கன்னா 20 டீம்ஸ் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 ஐடி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா 60 டீம் நான் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டெஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரே மெம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ஐடியில் 60 டீம்ஸ் போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கான்டெஸ்ட் வந்து என்னாகுது, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரே மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஐடி ரொம்ப வச்சுருக்கும் போது, நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் ஒரு 3 ஐடி சொல்கிறேன், பட் அவங்க எத்தனை ஐடி வேணுமாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் அமௌண்ட் அதிகமாக வச்சுருந்தா. அதனால் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜிஎல் ப்ளே பண்ணுறது என்னை பொறுத்தளவு அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. எப்படி நம்மளோட ஒரு நாலேஜ் வந்து ஒரு 50% ஒரு 50% நம்ம போட்டாலும் கூட அந்த லக் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நமக்கு 50% அன்னைய மேட்சில் அந்த பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டுமே நம்ம ஜிஎல்ல வின் பண்ண முடியும். இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஎல் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா 6 டீம்ஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிஎல் வந்து இப்போ ப்ளே பண்ணுறோம், சிஎஸ்கே விசஸ் கொல்கத்தா மேட்ச். இந்த மேட்ச்சை எந்த ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஜஸ்ட் இந்த மேட்ச்க்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எனதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் ப்ளே பண்ணாலுமே சரி, எனி ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணாலும் அந்த பிச் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த வென்யூ எங்கே நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரிக்கெட் அப்படின்னா நமக்கு பிச் ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ஸ், அதே மட்டும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது கிரிக்கெட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஜிஎல் ப்ளே பண்ணும்போது. ஏன்னு பார்த்தோன்னா இப்போது ஒரு பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆகுதா, அனதர் ஃபாஸ்ட் போலிங் அசிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். இப்போ வான்கடையில் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். வான்கடை ஸ்டேடியத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பால் வரும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் ஃபாஸ்ட் போலர்ஸாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யாரை எடுக்கணும், பேட்ஸ்மேனை நம்மளோட டீமில் அதிகமாக எடுத்தே ஆகணும், எக்ஸ்பெஷலி ஜிஎல் ப்ளே பண்ணும்போது. ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கலாம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷனும் நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் பேட்டிங் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கிடைக்கிறதுனால ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாகவே பிக் பண்ணலாம் ஜிஎல்ல ப்ளே பண்ணும்போது. இந்த மாட்டோம் ஒரு பிச்சில் பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக ப்ளே பண்ணலாம். பேட்ஸ்மேன் அதாவது பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு பேருமே அதிகமாக இந்த மாட்ட பிச்சில் பிக் பண்ணணும். பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஜிஎல் ப்ளே பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அனதர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே கொல்கத்தா மேட்ச்சில் ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரவீந்திர ஜடேஜா, ஆண்ட்ரே ரசல், வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன்,
ஒரு டுவைன் பிராவோ, வருண் சக்கரவர்த்தி இவங்களாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேயர். அந்த பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீம்லேயுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஜிஎல் பிளே பண்ணும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎல்ல பிளே பண்ணணும் கைஸ். தி இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸை தவிர வந்து பார்த்தோன்னா மற்ற பிளேயர்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிஎல்ல பிளே பண்ணும்போது பிளேயர்ஸ் நம்மளோட டீமில் இருக்காப்பில் பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு 20 டீம் பிளே பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிற மட்டும் ஒரு 4 டீம்ஸ் பிளே பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அனதர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் கார்ட்ஸில் வந்து ஒரு டுவைன் பிராவோவும் நான் ட்ராப் பண்ணுறேன். ரொம்ப ரிஸ்கி தான். இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சிவம் மாவியை ட்ரை பண்ணுறேன். சிவம் மாவியை வந்து யார் ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணுவாங்களா ட்ரை பண்ண மாட்டாங்க, கிராண்ட் லீக்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இவர் வந்து சிவம் மாவி கிராண்ட் லீக்ஸ் பிக் கண்டினியூ கொடுத்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவம் மாவி இந்த இடத்துல வந்து டுவைன் பிராவோ ட்ராப் பண்ணிட்டு பிக் பண்ணியிருக்கேன். அனதர் ஒன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு டீம் நான் ப்ளே பண்ணுறேன். செவன்த் டீமாக ஒன்று ப்ளே பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவம் மாவிக்கு பதிலாக ஒரு டீமில் ஒரு டுவைன் பிராவோ, அனதர் டீமில் ஒரு இந்த டீமில் சிவம் மாவியை ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைனப் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு 13 மினிட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து தயவு செய்து கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணாதீங்க யாராக இருந்தாலுமே சரி. அது வந்து பார்த்திங்கன்னா மணியை வேஸ்ட் பண்ணுறதாக நான் சொல்வேன். இது மட்டும் நான் நிறைய அனுபவம் பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தினால தான் உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணாலுமே சரி அல்லது கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணாலுமே சரி லாஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீம் வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ப்ளே பண்ணாதீங்க. அந்த மாட்டம் ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 0% நான் சொல்லுவேன் ஷூராக. அதனால் நம்ம கிராண்ட் லீக்ஸ்லாம் ப்ளே பண்ணுறோன்னா முன்னாடியே கிட்டத்தட்ட டீம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சிடணும். ஒரு 20 டீம்ஸ் போட்டு வச்சிடணும். பிளேயிங்கில் ஒன்று வந்தோன்னா ஜஸ்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த விளையாடுற பிளேஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டீமை நம்ம வந்து போட்டணும். ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து போட்டோம்னு வைங்களேன், அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ரொம்ப யோசித்து இவனை போடலாமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டீமில் வந்து இப்போ ஒரு ஆண்ட்ரே ரசல் ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்துருக்கேன். இந்த டீமில் இந்த டீம் அப்படியே இருக்குது. இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்க. எல்லா பிளேயருமே வந்து பிளேயிங் லெவலில் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி நேரத்தில் ஐயோ இதில் வந்து ஆண்ட்ரே ரசல் கொடுக்க வேணாம், மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐயருக்கு நம்ம கேப்டனாக கொடுப்போம் அப்படின்னு கடைசி நேரத்தில் மாற்றி கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தோன்னா இப்போ சுரேஷ் ஐயர் ப்ளே பண்ணுவார், ஒரு 1 or 2 ரன்ஸ் அடிப்பார், அவர் அவுட் ஆயிடுவார். அப்போது வந்து ஆண்ட்ரே ரசலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டனால சொல்கிறேன். அதனால் கடைசி அந்த 2 நிமிஷத்தில் டீமை வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாதீங்க, அப்படியே வந்து போடுங்க. அது லாஸ் ஆனாலுமே சரி அல்லது வின் பண்ணாலுமே சரி சேம் டீமே போடுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம முன்னே சொன்ன விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர்ஸு நிறைய டீம் என்ன சொல்கிறது நிறைய பிளேயர்ஸு உங்களோட டீமில் பிக் பண்ணுறாப்புல பாருங்கள். ஒரு 20 டீம்ஸ்னால் 4 டீம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காப்புலையும், அனதர் ஒரு 16 டீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டீம்ஸ் சொன்னாப்புல இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ், அனதர் ஒரு 5 ஆர் ஒரு 6 டீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ண பாருங்கள். இந்த மாட்டம் ஒரு 5 டீம்ஸ் ஆனது ஒரு 10 டீம்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ்லாம் இல்லாத மேக்ஸிமம் பிளேயர்ஸ் நம்மளோட டீமில் இப்போ வந்து 11 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேயர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 பிளேயர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 6 to 7 பிளேயர்ஸ்னாச்சும் பார்த்திங்கன்னா அந்த லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ப்ளே பண்ணுங்கள். அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் உங்களோட ரேங்க் எந்த அளவுக்கு புஷப் ஆகணும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போதே பாருங்கள். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்க பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே இந்த ஜிஎல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க வின் பண்ணுறதுக்கு. அனதர் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சிவம் மாவிக்கே நான் வந்து வைஸ் கேப்டன் அல்லது வந்து ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துட்டேன், அவர் ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டார் அப்படின்னா எந்த அளவுக்கு ரேங்க் புஷப் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அந்த மாட்டோ பிளேயருக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கும்போது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் ஜிஎல்லை பொறுத்தளவு பார்த்தோன்னா யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு பிளேயருக்கு தான் நம்ம கேப்டன் சாய்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜிஎல் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா சிவம் மாவிக்கு கேப்டன் கொடுத்து வைஸ் கேப்டன் ஒரு ஆடன் மில்லனுக்கு கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலிங் பிச்சாக இருந்தால் இந்த மாட்டம் ப்ளே பண்ணலாம். அனதர் நமக்கு பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் மோஸ்ட்லி அதிகபட்சம்
பேட்ஸ்மேன் அல்லது ஆல்ரவுண்டர்ஸ்க்கு தான் இருக்கிறாப்பில் பார்த்துக்கணும் மேக்ஸிமம் ஜிஎல்லில். அதை தான் பார்த்திங்கன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் பார்த்துடலாம் கைஸ் ஃபைனலாக. இப்போ விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் ஒரு டீம் நம்ம பிக் பண்ணிட்டோம். பேட்டிங்கில் ஒரு டெவான் கான்வே, ஸ்ரேஷ் ஐயர், ருத்ராஜ் கெய்க்வாட். ஆல்ரவுண்ட்ஸில் பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், வெங்கடேஷ் ஐயர், ஆடன் மில்லன் அண்ட் சிவம் மாவி அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஃபஸ்ட்டு டீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அனதர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் ப்ளே பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு டிக்ஸும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் டீமில் வந்து இப்போ டெவன் கான்வேக்கு வந்து ஒரு இப்போ வந்து கேப்டன் கொடுத்துட்டோம் ருத்ராஜ் கெய்க்வாட்டோ அல்லது டெவன் கான்வேக்கு ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் எனி ஒன் பிளேயர் கொடுத்துட்டோன்னா அனதர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ஒரு டீம்னா அனதர் டீம் வைஸ் கேப்டன் டெவன் கான்வேக்கு கொடுங்க, ஒரு டீமில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு கொடுங்க. அனதர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுக்காதீங்க. 20 டீம்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா அனதர் டீமில் வந்து இவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் திரும்பியும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் அல்லது மிடில் ஆர்டரில் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் ப்ளே பண்ணார் அப்படின்னா அவர் அவுட் ஆகிட்டார்னா அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் கொஞ்சம் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனதர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட்டுங்க ப்ளே பண்ணாலுமே அனதர் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அனதர் டீமில் கொடுக்கு. சேம் ஒரே டீமில் கொடுத்த பிளேயர்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 டீம்ஸ்மே மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி இப்போ ஆண்ட்ரே ரசலுக்கு நான் கேப்டன் கொடுத்துருக்கேன்னா அனதர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஏதோ ஒன் ஆர் டூ டீம்ஸில் இவரே வச்சு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி 20 டீம்ஸுமே கொடுக்கவே கொடுக்காதீங்க கைஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டீம் நம்ம பார்த்தாச்சு, ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டீம். அனதர் செகண்ட் டீமுக்கு போகிறோம். செகண்ட் டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ விக்கெட் கீப்பரில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சாம் பில்லிங்ஸ் பதிலாக இந்த இடத்துல எம்எஸ் டோனி, ராய்டு, டெவன் கான்வே பிக் பண்ணியிருக்கேன். நிதிஷ் ராணாவுக்கு வைஸ் கேப்டன், கேப்டன் டெவன் கான்வே. இந்த இடத்துல நான் ருத்ராஜ் கெய்க்வாட்டை ட்ராப் பண்ணியிருக்கேன். டெவன் கான்வேக்கு கேப்டன் கொடுத்துருக்கேன் கிராண்ட் லிஸ்டில் ட்ரை பண்ணும்போது. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ஆண்ட்ரே ரசல், பவுலர்ஸில் ஒரு டுவைன் பிராவோ, உமேஷ் யாதவ், ஆடன் மில்லன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் சிவம் மாவி. இது பார்த்திங்கன்னா டீம் டூ. டீம் த்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம் பில்லிங்ஸ், ஐம்பத்தி ராய்டு, ஸ்ரேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ருத்ராஜ் கெய்க்வாட், மோயின் அலி. ஆல்ரவுண்டர்ஸில் மோயின் அலியை மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கேன். பவுலிங்கில் டுவைன் பிராவோ, உமேஷ் யாதவ், ஆடன் மில்லன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் சிவம் மாவி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா இல்லை, வெங்கடேஷ் ஐயரும் இல்லை, ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் நான் வந்து பிக் பண்ண கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட் லீஸில் ப்ளே பண்ணும்போது இந்த பிளேயர்ஸ்லாம் நம்மளோட டீமில் இருக்கணும் ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணவே கூடாது. அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பிளேயர் நான் ஆல்ரெடி சொன்னப்பில் தான் ட்ரை பண்ண போகிறோம். கேப்டன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேஷ் ஐயர், வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா சேம் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு டீமில் டெவன் கான்வே, அனதர் டீமில் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு, தேர்ட் டீமில் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபோர்த்து டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பிங்கில் அஜிங்கே ரஹானே எடுத்திருக்கேன், ஐம்பத்தி ராய்டு, ஸ்ரேஷ் ஐயர், ருத்ராஜ் கெய்க்வாட், டெவன் கான்வே நான் பிக் பண்ணல. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே சைடு மட்டும் ரவீந்திர ஜடேஜா, மோயின் அலி. பவுலிங் கார்ட்ஸை பொறுத்தளவு டுவைன் பிராவோ, உமேஷ் யாதவ், சிவம் மாவி அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி. கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோயின் அலி அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஜிங்கே ரஹானே. மோயின் அலிக்கு கேப்டன் கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டன் அஜிங்கே ரஹானேவுக்கு கொடுத்துருக்கேன் கிராண்ட் லீக்ஸில். அனதர் ஃபிஃப்த்து டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் சாம் பில்லிங்ஸ். சாம் பில்லிங்ஸ் ஏன் நான் ரொம்ப விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன்னா சேம் அதிகமாக ஏன்னு பார்த்தோன்னா அவர் வந்து டோனியோட ரொம்பவே பெட்டர்னு சொல்லுவேன். நீங்கள் எந்த ஒரு ஸ்மால் லீக்ஸ் அல்லது வந்து கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணாலுமே ஏன்னு பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் வந்து டோனியோட அப் த ஆர்டர் பேட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் சாம் பில்லிங்ஸை மேக்ஸிமம் டீமில் பிக் பண்ணியிருக்கேன். பேட்டிங்கை பொறுத்தளவு அஜிங்கே ரஹானே, டெவன் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், மோயின் அலி, வெங்கடேஷ் ஐயர். பார்த்திங்கன்னா இதில் ஃபோர் ஆல்ரவுண்டர்ஸுமே பிக் பண்ணியிருக்கேன். ரவீந்திர ஜடேஜாவை இந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடன் மில்லன், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் வருண் சக்கரவர்த்தி. கேப்டனை பொறுத்தளவு சேம் டீமில் ட்ரை பண்ணியிருக்கேன், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் சுனில் நரேன். ஆனால் சிக்ஸ்த்து டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் சாம் பில்லிங்ஸ், பேட்டிங்கில் அஜிங்கே ரஹானே, அம்பத்தி ராய்டு, ஸ்ரேஷ் ஐயர், ருத்ராஜ் கெய்க்வாட், மோயின் அலி, வெங்கடேஷ் ஐயர், பவுலிங்கில் உமேஷ் யாதவ்,
ஆடன் மில்லன், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் அண்ட் மோயின் அலி சேம் டீமில் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றியும் கொடுத்துருக்கேன், பிளேஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு 6 டீம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த டீம் தான் ப்ரோ அடிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. அந்த லக் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட நான் வந்து ட்ரை பண்ணி போகலாம், பட் அதுக்கான ஒரு டைம் எனக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு 6 டீம் உங்களுக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், எந்த மாட்டம் ப்ளே பண்ணும், எந்த மாட்டம் ஒரு பிச் கண்டிஷனில் வச்சு நம்ம பிளேயரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்கிற விஷயம் இதுதான், உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டுமே ஜிஎல் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அனதர், நம்ம என்ன தான் நாலேஜை யூஸ் பண்ணாலுமே அன்றைய டேயில் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அண்ட் தென் லக் அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சுக்கான ஜிஎல் டிப்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.